பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் ஷபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக பதவியேற்றார். தற்பொழுது பாகிஸ்தானில் விரைவாக தேர்தல் நடத்தும்படி இம்ரான்கான் போராட்டம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் அளித்த பேட்டியில் பாகிஸ்தானில் பிரதமருக்கு முழுமையான அதிகாரம் இல்லை எனவும் உண்மையான அதிகாரம் வேறு இடத்தில் இருக்கிறது, அது எங்கு இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் என்றார். அதனால்தான் நான் பிரதமராக இருந்தபொழுது முழுமையான அதிகாரம் என்னிடம் இல்லை, எனது கைகள் கட்டப்பட்டிருந்தன, ஒவ்வொரு விஷயத்திலும் பல்வேறு தரப்பால் நான் மிரட்டப்பட்டேன் என்று கூறினார். மேலும் ஆட்சியாளர்கள் அதிகார மையத்தை நம்பியிருக்க வேண்டியுள்ளது, இதனால் எனது தலைமையிலான ஆட்சி மிகவும் பலவீனமாக இருந்தது, அதே சமயம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டியிருந்தது. ரஷ்யா, சீனா, ஆப்கானிஸ்தான் தொடர்பாக சுதந்திரமான வெளியுறவு கொள்கை முடிவுகள் எடுத்தேன். அதன் காரணமாக எனது ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்க தலைமையில் சதித்திட்டம் தீட்டப்பட்டது. அதனால்தான் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் தோல்வியடைய நேரிட்டது. பாகிஸ்தான் தனது அணு ஆயுத பலத்தை இழந்தால் 3 துண்டுகளாக உடைவது உறுதி என்றும் அவர் கூறினார்.